அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, அழகான பெண்களே, பேரழகான ஆண்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, விளங்காத பயலுக்கு நடுவரே, ஒரு சந்தேகம் சொல்லுப்பா. இப்ப யார் வயசுல பேசுனீங்க? ஐயா சாலமன் பாப்பையாப்பா. சத்தியமா வரல, உங்க வயசுலயே பேசுனீங்க. இப்படித்தாயா பட்டி மண்டபம்னு சொன்னாலே அவாவன் கலாச்சிக்கிட்டு. நடுவரே நடுவரே நிறுத்துங்க, நான் கேப்டன் வாய்ஸா? நீங்க இதுவரைக்கும் வந்து எல்லாமே வந்து காமெடியா பாத்துருப்பீங்க. ஆனா நாட்டு மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த டகுல்.காம் நிகழ்ச்சியில சமுதாய சிந்தனை என்ன நீங்க விதைச்சிருக்கீங்க கேக்குறாங்க இல்லையா? நம்ம நடுத்தர நடந்து போகும்போது நிறுத்தி கேக்குறான். கேட்டான் கேட்டான் கேட்டான். யார் யார் நடுவர்? ஆடியன்ஸ் கேக்குறாப்பா, என்ன நீங்க காமெடி மட்டுமே பண்றீங்க, சமுதாயத்துக்கு என்ன சொன்னீங்க, எங்களுக்கு என்ன பாடத்தை சொல்றீங்க அப்படின்னு. ஸோ இந்த காலத்துக்கு பட்டிமன்றம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று. பண்டிகை, அந்த பண்டிகையை கொண்டாடாத வீடுகள் கூட இருக்கலாம், ஆனால் பட்டிமன்றம் பார்க்காத வீடுகள் இல்லை. சூப்பர் சூப்பர். எந்த விதமான எந்த மதத்தை சார்ந்த பண்டிகை வந்தாலும் சரி, எத்துணை சேனல்கள் இருந்தாலும் சரி, எல்லா சேனல்லையும் பட்டிமன்றம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரசிக்கிறான். அருமை 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 நடுவர் அவர்களே. எல்லா பட்டிமன்றத்தையும் காமெடியை உள்ள கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ காமெடியா சொல்லும் போது லாவகமா லட்டு மாதிரி வாங்கி உள்ள வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம கட்சியில பட்டிமன்றத்தின் மூலமாக நம்மளுடைய சமுதாயத்திற்கு நல்ல பல கருத்துக்களை விதைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. சத்தியமா? எங்க அம்மா மேல சத்தியமாடே. அதற்காக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பை வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த கால இளைஞர்களுக்கு தேவையான ஒண்ணு, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, அவசியமான ஒண்ணு, கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே ஒண்ணுதான், ஒண்ணுதான், ஒண்ணுதான். என்ன விஷயம்னா, பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் மாணவர்கள் செல்வது எதற்கு? எதற்கு? அதான் தலைப்பு. படிக்கவா, பெண்களை மடிக்கவா. அருமை. நான் நிறைய பட்டிமன்றம் பேசியிருக்கேன் நடுவர்களே, இப்படி ஒரு அருமையான தலைப்பு இது வரைக்கும் இல்லை. இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுக்கு ஏன் வந்தேன்னா, இந்த தலைப்பு கேட்டே வந்திருக்கேன் நடுவர். அதுதான் காரணம். ஏனென்றால் நம்ம அலசி ஆராயணும், இவங்க பசங்க படிக்கத்தான் போறாங்களா, இல்லை பெண்களை மடிக்கத்தான் போறாங்களா, எதுக்காக போறாங்க, இந்த கால இளைஞர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த விஷயமா நம்ம மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா. அதுக்காக ஒரு நாலு பெரிய அறிஞர்களை நம்ம இங்க கூப்பிட்டுருக்கோம். அவங்கள பத்தி நம்ம சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். அதாவது இந்த கால இளைஞர்கள் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கும் மாணவர்கள் செல்வது எதற்காக என்றால், படிக்க அல்ல பெண்களை மடிக்கத்தான் என்று. ரெண்டாவது தடவை சொல்றீங்க. இது எத்தனை தடவை சொன்னாலும் என்ன கேட்டுக்கப்பா. சரி கேட்டுக்க. பெண்களை மடிக்கத்தான் என்று சொல்வதற்காக அணியை தலைமை தாங்கி நடத்த வந்திருப்பவர் யார் என்று கேட்டால், கோதண்டம் அவர்கள். இந்த கோதண்டத்தை பத்தி சொன்னோம்னா, வெறும் பயம் வெட்டி பயம் தண்டம் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னு நடிக்கிறவர். சின்னத்திரையில ஒரு தசாவதாரம் கமல் மாதிரி. இவர்கிட்ட 3 ரூபா பென்சிலு, 5 ரூபா பவுடரு, 10 ரூபா அந்த டீ தூள் இருந்தா போதும். இவரே வரைஞ்சிக்கிட்டு டீ தூளை ஒட்டி தாடி ஆக்கி இதாக்கி விக்க வச்சு எதா வச்சு மேக்கப் மேன் கூட இருக்க வேணாம், தசாவதாரமா பல கட்டம் பண்ணுவாரு. மக்கள் பாக்குறாங்களோ இல்லையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பண்ணக்கூடிய மிக சிறப்பானவர் நம்மளுடைய கோதண்டம் அவர்கள். அந்த பெண்கள், அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் செல்றது எதுக்காகனா, பெண்களை மடிக்க அப்படிங்கிறதாக பேச வர்றாரு. போத போதும், கையறிக்கு வாழ்த்துறீங்களா வாடுறீங்களா? நீங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் உங்களை ரசிக்கிறாங்க. உங்களுக்கு சப்போர்ட், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பல்கா இருக்கிறவங்க. இல்ல, அவருக்கு ஆல்ரெடி சப்போர்ட் தேவைதான், தேவைதான் சப்போர்ட் தேவைதான், அவரை பாத்தீங்கனாலே தெரியும். இருக்கட்டும். இப்ப பல்கா பக்கத்துல உட்காந்துருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சிங்கர், பாடகி, நல்ல பேச்சாளர், நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலி, நல்ல திறமைசாலி, பல கடைகளிலே அரிசியை வாங்கி எதை சாப்பிட்டால் எந்த அளவிற்கு குண்டாவும் என்பதை கற்று தெரிந்த, நாளும் தெரிந்த நாயகி நம்மளுடைய லாவண்யா அவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த பக்கம், யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, இந்த கால பசங்களா ஸ்கூல் போறது எதுக்காக, படிக்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்காக. அந்த அணியை தலைமை தாங்கிறதுக்கு வந்திருக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா, கதிர். அவரை பத்தி நம்ம சொன்னோம்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஐயா நடுவர் அவர்களே, நான் 40 வாய்ஸில் பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே வாய்ஸில் தான் பேசிக்கிட்டு இருப்பார். அதை நம்ம கேட்கணும், அது நம்ம தலையெழுத்து. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நடிகர் என்றும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. கலர் கலராக சட்டையை போடுவார், கூப்பிட்டா ஒரு சட்டையோடு வந்துடுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேச்சாளர் நம்மளுடைய கதிர் அவர்கள் தலைமை தாங்க வந்திருக்காரு. படிக்கத்தான் அப்படிங்கிற
அந்த பக்கத்தில் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமக்குச்சி நரசிம்மனோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறவர். லுல்லு சபாவில் கிட்டத்தட்ட 8 வருஷமாக நடிச்சிருக்கிறவர். இப்போ சந்தான நடிகர் சந்தானத்துக்கு நல்ல ஒரு நண்பர். எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நண்பர். போன டைம் நான் ஷூட்டிங் போகும்போது கூட அங்கே பார்த்தேன். ரொம்ப அழகான பேச்சாளர், அவரும் சிறந்த நடிகர், நகைச்சுவை நேரம். அவர் பேசவே வேணாம், பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். ஸோ அப்படிப்பட்டவர் வெங்கட்ராம் அவர்கள். கையெழுத்து கும்பிடு வணக்கம் சொல்லுங்க. வரும்போது தான் சொல்லிட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவாங்க? யோ எனக்கு இல்லையா, மக்களுக்கு சொல்லுறியா வணக்கத்தை? ரொம்ப சந்தோஷம். இப்ப மைக்ல சொல்லிருக்கலாம்ல வணக்கத்தை. ஏப்பா உங்க சண்டை பெரிய சண்டையா இருக்கும், அணில வந்து சண்டை போடாம சமாதானமா இருங்க சரியா? ரைட், ஓகே. இப்ப நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அதாவது பள்ளி மாணவர்கள், மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போவது எதற்குன்னா பெண்களை மடிக்க என்பதற்காக அணியை தலைமை தாங்கி இருக்கும் கோதண்டம் அவர்கள் பேச்சை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள வாங்க. பேச்சாளர்களுக்கு ஒரு குறிப்பு, 4 நிமிஷத்துக்கு மேல யாரும் பேசாதீங்க. மனிதன் என்றால் சொல் புத்தி இருக்க வேண்டும் அல்லது சுய புத்தி இருக்க வேண்டும். நடுவர் அவர்களே, என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, அது இல்லாதவங்க தான் ஃபீல் பண்ணணும், நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? ஓகே ஓகே, பேசு பேசு. இப்ப எங்களுக்கு சுயமா பல புத்தி இருக்கிறதால தான் நாங்க அந்த டீம்ல உட்காந்துருக்கோம். அப்ப இவங்க யாருன்னு நீங்களே டிசைட் பண்ணீங்க. நடுவர் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்றேன். சரி, நான் அப்படி சொல்ல நடுவர்களே, நீங்க பேசுறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சரி, பள்ளியில ஒரு மாணவன்கிட்ட போய் ஆசிரியர் கேட்டாரு, டே கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க, என்னைக்காவது நீ வருத்தப்பட்டிருக்கியா அப்படின்ட்டு. பையன் சொன்னா, வருத்தப்பட்டிருக்கேன் சார் அப்படின்னு. உடனே வாத்தியார் கேட்டார், எதுக்குடா வருத்தப்பட்ட அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், உன்கிட்ட படிச்சு நான் பெரிய ஆளாவே வீட்டில் நம்பியிருக்காங்க பாரு. அது நினைக்கும் போது வருத்தமா தான் சார். நல்ல நல்ல காமெடி. அந்த பையன் அவங்க வீட்டில் அந்த வாத்தியார்கிட்ட படிக்க வச்சாங்களேன்ற வருத்தத்தில் சொல்றான். இது ஒரு பக்கம். ஆசிரியரே குழப்பறாங்க, அப்புறம் எப்படி படிப்பாங்க? இல்லை, இப்போ நம்ம தலைப்பு வந்து ஆசிரியர்கள் குழப்பறாங்களா இல்லை பழைய பையன் நல்லா படிப்பாங்கிறதா? இல்லையே, நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்களா? படிக்க போல நடுவர் அவர்களே, போறான்றதுக்கு தான் இதெல்லாம். சரி சரி சொல்லுங்க. நடுவர் அவர்களே, இவன் புக்கு எப்படி போய் வாங்கணும்? காசு கொடுத்தா வாங்குறேன். ஆமா நடுவர்களே, பெரிய பெரிய விஷயம்தான் நீங்க சொல்லுவீங்க, சின்ன சின்ன விஷயம் தான் நாங்கள் பேச முடியாது. நாங்கள் அணியில இருக்கோம். ஓ, ஒரு திரைப்பட பாடல ரொம்ப அழகா சொல்லிப்பான். எப்படி? பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா. அதுக்கப்புறம் என்ன லைன் தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்லி சொல்லி புரியும் பாடம், சொல்லாமலே தெரியும் பாடம், மைனாவே 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 வா அப்படின்னா. இப்போ இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கான்னா, மைனாவே 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 வானா. அவன் புக்கு வாங்க போயிருந்தா நைனாவே 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 வா, அப்பாவை கூப்பிட்டு இருந்தா நியாயம். கரெக்ட். அவன் மைனாவை கூப்பிடும் போதே தெரியுது அவன் பிகரை மடிக்கிறதுக்காக தான் புக்கு வாங்க போறான். அருமையான பாயிண்ட், அதை தெரிஞ்சுத்தானே அவன் கவிஞ எழுதி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்னு இதே மாதிரி ஒரு பாடல வருது, சொல்லு சொல்லு. ஏபிசி எல்லாம் உன் கைராசி வா ரோசி. இப்போ எல்லாருமே படிச்சிருந்தா இவங்க அணி சொல்ற மாதிரி எல்லாருமே படிச்சிருக்காங்க வச்சுங்க நடுவர் அவர்களே. சரி, எல்லாருமே படிச்சிருந்தா உலகத்திலேயே இந்தியா முதலிடத்துல இருக்கு. மக்கள் தொகையில 2nd இடத்துல இருக்கு, என்ன அர்த்தம்? உசார் பண்ணதால் தானே வந்த வேணாம் இதெல்லாம். அருமை, அற்புதமா சொல்லிருக்க, நல்ல நல்ல பாயிண்ட். இது தெரியாம விவரம் தெரியாம வந்து உக்காந்துகிட்டு நான் படிக்க போறாங்க, படிச்சிருந்தா இன்னைக்கு இவங்களே இங்க வந்திருக்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. இவங்களுக்கு மடிக்கவும் தெரியல படிக்கவும் தெரியல. அதனால எல்லாரும் தேராமையே போயிட்டாங்க. கோதண்டம் கோதண்டம், நீங்க இது வரைக்கும் சொன்ன பொய் கூட நாங்க ஒத்துப்போம். ஆனா இப்ப ஒரு பொய் சொல்றீங்க பாத்தீங்களா, மனசாட்சியே இல்ல உங்களுக்கு. என்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? அப்புறம் பேசுறேன். ஆயிடுச்சு. அதாவது அந்த பள்ளியிலேயே இந்த அம்மா தான் படிச்சவங்க, அது அந்த அம்மாவே ஒத்துக்கிறாங்க, நாங்களும் படிக்கதான் சென்றோம்ட்டு. ஆனா இருக்கிற மீதி மாணவர்கள் எல்லாம் மடிக்க வந்ததால மடிந்து போனார்கள். அது மடிக்கதாயா வந்துட்டு இருக்கான் இன்னைக்குன்றத
ஏன் அணு என்ன அளவுக்கு பேச முடியுமோ வலு சேர்க்க முடியுமோ சொல்லிட்டேன் நடுவர் அவர்களே. அடுத்தது எங்க டீம்ல இருந்தே வந்து பேசுவாங்க, இவங்களை வெட்டியா பேச விடாதீங்க, ஏன்னா விஷயமே இல்ல நடுவர் அவர்களே. உங்களுக்கும் புத்தி இல்ல அப்படி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நடுவர், நான் நினைக்கல. உங்களுக்கு அறிவு இல்ல புத்தி இல்லன்னு வந்த உடனே பேசினாங்க. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவீர்கள், ஒரு புத்திசாலி நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்பதில் எந்த ஐயமும் தேவை. அறிவு இருந்தால், நல்ல மனிதனாக இருந்தால், நல்லவனாக இருந்தால் நல்ல ஒரு பதிலை தான் கொடுப்பார்கள், தீர்ப்பை தான் கொடுப்பார்கள். அந்த தீர்ப்பை நம் நடுவரிடம் நிச்சயமாக இருக்கும் என்று முழு நம்பிக்கையோடு என்னுடைய உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். காலத்து பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் படிக்க போலையா, பெண்களை மடிக்கத்தான் போயிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய சாட்சிகளை வச்சிருக்காரு, அதுக்கு அவருக்கு துணை சேர்க்குற அளவுக்கு கவிஞர்களை கூட சேர்த்துக்கிட்டார், பாடலாம் கொண்டு வந்து அந்த அளவுக்கு பாடினாருன்ட்டு. இவர் என்னதான் பேசினாலும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்க நம்மளுடைய கதிர் எதிரணி தலைவர் வந்து பயங்கரமா அவர் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு இல்லை இல்லைங்க, அவர் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து எதுக்காக போறாங்கன்னா படிக்க மட்டும்தான் அப்படின்றாரு. பாங்க நீங்க என்ன பேசுறீங்க பார்ப்போம். மைக் அந்த பக்கம் கொடுத்துருங்க, வேணாம் விடுங்க, வச்சுங்க வச்சுங்க, நல்லா இல்லையா? இங்கே அலையென திரண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு எனது முதல் வணக்கம். இங்கே நடுவராக வீற்றிருக்கும் உங்களுக்கு எனது இரண்டாவது வணக்கம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் தான் நமக்கு சொல்லுவாங்க, இப்போ ரெண்டாவது ஆகிட்டான் பரவாயில்ல விடு. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, எனது அணிக்காக என்னையும் நம்பி நன்றி நன்றி நடுவர் அவர்களே. அதாவது எனது அணிக்காக என்னையும் ஒரு மனிதனாக நம்பி காலை உணவு கூட அருந்தாமல் வந்து எனக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கும் எனது அணியின் வெங்கட்ராமன் அவர்களுக்கு எனது மூன்றாவது வணக்கம். மற்றும் மைக் செட் போட்டவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் நடுவர் அவர்களே, எனக்கு வந்து 5 நிமிடம் வந்து நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க. ஆமா, நான் என்ன பேசுறது? நடுவர்களே ஒரு நிமிஷம் குறுக்கிட்டு மன்னிக்கணும், நீங்க நான் பேசும் போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிருந்தான். அப்போ அவன் எல்லாம் பாயிண்ட் எழுதி இருந்தா கூட நேரம் பேசிருக்கலாம். அதை கேட்காத நீ. இல்ல இல்ல கேக்கல, நீ அதை கேட்க மாட்ட. ஓ அப்படியா? அதாவது நடுவர் அவர்களே, எதிரணியில் இருந்து கோதண்டம் வந்து அருமையாக பேசினார், பேசினார் என்பதை விட பாடினார், அருமையாக பாடினார். நான் வந்து நேற்று வந்து இதற்காக எந்த ப்ரிப்பரேஷனும் செய்யவில்லை. எனக்கு தெரிந்திருந்தால் நானும் ஒரு கடையில் போய் ஒரு 4 பாடல் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நிறைய பாடல்களை பாடியிருப்பேன். அப்பா கதிர், அந்த கதைலாம் வேணாம். இப்போ மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்வது எதற்கு? படிப்பதற்காக பேச வந்திருக்கேன். ஆமாம் நடுவர் அவர்களே, ஞாபகப்படுத்த வேண்டியது நடுவர் அவர்களே, அதுதான் பேச வந்தேன். அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் ஞாபக மறதி, அதனால் நான் அடிக்கடி மறந்து விடுவேன். அதாவது நடுவர் அவர்களே, அவர் கூறினார், அதாவது மாணவர்கள் வந்து மடிப்பதற்காக கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்கிறார்கள் என்று. ஆமா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், படித்தால் தான் ஒரு ஃபிகரையே மடிக்க முடியும். படிக்காத பையன் போய் நீ ஃபிகரை உசார் பண்ண முடியுமா? அந்த ஒரே நிமிஷம் தலையிடுக்கு மன்னிக்கிற நடுவர்களே, அந்த படித்த மாணவன் கூட 2 ஃபிகர் தான் நிற்கும். அவன் பைக்கும் ஸ்பைக்கும் வச்சுன்னு போய் பாருங்க, மொத்த பொண்ணும் அவன் கொஞ்ச நேரம் தான் சுத்தம். இல்லை இல்லை, மொத்த பொண்ணும் வந்து நிற்கும், ஆனால் கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து அந்த 2 பெண்கள் மட்டுமே. அதை விட அவன் படித்தால் அந்த பெண்ணை மட்டும் இல்லை, அவங்களுடைய அம்மாவையும் உசார் செய்ய முடியும். இல்லை நடுவர்களே, நீங்கள் வந்து பதட்டப்பட வேண்டாம். அதாவது அவரது படித்த ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஒரு மணமகன் என்ற ஒரு அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும். அதனால் அவர்கள் வீட்டு பெற்றோரையும் அவர் வந்து பார்த்துப்பார். அதைதான் சொல்ல வந்தேன். சொல்ல வரீங்க? ஆமாம். சரி சரி. இந்திய நாடு என் நாடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம், பசித்த பாவன சீதாராம். இது எதற்காக கூறினார்கள் தெரியுமா? சத்தியமாக உங்கள் யாருக்கும் தெரியாது என்று எனக்கு தெரியும். எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கூறினார்கள் நடுவர் அவர்கள். யோசிக்கிறார் என்னன்றதை யோசிச்சிட்டு இருக்காரு. யோசிக்கவில்லை, நான் பதிலே கூறிவிட்டேன். நடுவர் அவர்களே,
இதுல பிரச்சனை என்னன்னா நாலு பாட்டு நான் பாட்டேன், எந்த பாட்டையும் வேணும் ஒண்ணு எடுத்து பாடியிருக்காரு. ஓ அப்படியா, சரி போட்டிக்கு போட்டி. அப்போது அவரே ஒற்றுக்கொள்கிறார், நான் பாடல் தான் பாடினேன் என்று. இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாட்டுல கருத்து இருந்தது, உங்க பாட்டுல என்ன இருக்கு? இப்ப யாரும் இந்த கருத்து முறுக்கு மிச்சர் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. கருத்தில் முறுக்கும் மிச்சரும் வராது, கருத்தில் முறுக்கும் மிச்சரும் வராது என்பதை சொல்வதற்காகத்தான் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நீ உன் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேச? நடுவர் அவர்களே, அது தெரிந்தால் நான் பேசியிருக்க மாட்டேன். நடுவர் அவர்களே, அது தெரியாமல் தான் 5 நிமிடமாக ஏதோ ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் கருத்தும் காரியமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். எதிர்த்து பேசிட்டாரு, அவங்க பேசும்போது ஒருத்தர் பேசினா விட்டுருங்களா? எவ்வளவுதான் வர்றது பேசுப்பா. நடுவர் அவர்களே, அதாவது அவர் பாடினார் ஏபிசி நீ யோசி வா ரோசி என்றார். ஆமா, அதாவது அந்த பையன் வந்து எதற்காக ரோசி அழைத்தான் என்று தெரியுமா? அவன் படிப்பதற்காகத்தான் ரோசி அழைத்தானே தவிர மடிப்பதற்காக அல்ல. இல்ல இல்ல, சத்தியமா இல்ல. அதாவது எந்த பாடல் வந்தாலும் அதை தவறான விஷயத்தை மட்டுமே கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் நமது கோதண்டம். எனக்கு கொஞ்சம் ரோலிங் ஆகிறது. பாடல்கள் எப்படி எடுத்துக்கொண்டோம் என்பது சொல்வதை விட நான் முன்னே சொன்னேன், சொந்த புத்தி வேணும் இல்லை சுய புத்தி வேணும்ட்டு. சொல் புத்தியோ சுய புத்தியோ வேணும், அது எல்லாத்துக்குமே புத்தி வேணும் கோதண்டம் அவர்களே. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சரி, நீ முதல்ல புரிஞ்சுக்க. தலைப்பு வா, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதாவது தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? யோ, இதே 4 நிமிஷம் பேசிட்டு தலைப்பு என்னன்னு கேக்குற? நான் தான் கொஞ்சம் ஞாபகம். மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்வது எதற்கு? படிப்பதற்கா, பெண்களை மடிப்பதற்கா? நீ படிக்கிறதுக்காக பேச வந்திருக்கான. தலைப்பு அற்புதமான தலைப்பு, கிழிஞ்சது இனிய தலைப்பு, இன்பமான தலைப்பு. பாப்பா டைம் முடிஞ்சு போச்சு, உட்கார்வா. நன்றி நடுவர் அவர்கள். இப்போ நம்ம கதிர் வந்து காமெடியா பேசினாலும் தலைப்புக்குள்ள வரலன்னு சொன்னாலும் சில பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எங்க நடுவர்களே சொன்னாரு, அனாவசியமா ஈத்து விடாத நடுவர்களே. இல்ல இல்ல, சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்களை நம்ம இப்படி பப்ளிக்கா சொல்லும் போது நம்ம எதையும் மூடி மறைக்க முடியாது. படிக்கிறதுக்காக தான் போறாருன்னு ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவரும் படிச்சிருக்காரு, 10வது வரைக்கும் படிச்சிருக்காரு. இது வரைக்கும் எந்த பொண்ணும் அவருக்கு மடியல. அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, எங்கிட்ட பர்சனலா சொன்னாரு. பல பெண்களை ட்ரை பண்ணார், முடியல மடியலன்னாரு. ஸோ அது அப்ப இவர் படிக்கத்தான் போயிருக்காரு. இப்போ அப்படிலாம் இல்லைங்க, படிக்க யாருங்க போயிருக்கா? யார் போறா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு படிக்கிறதுக்கா போறாங்க? இல்ல, ஃபிகரை மடிக்கிறது தான் போறாங்க. இரியா, இது இல்ல இல்ல அப்படின்னு பேச வர்றதுக்காக நம்மளுடைய லாவண்யா வராங்க. வாங்க லாவண்யா. இவரை மாதிரி நான் ஒருத்தருக்கா வணக்கம் சொல்லலைங்க. சொல்லாதம்மா, எல்லாருக்கும் சேர்த்து என்னோட வணக்கம். சரி, ரைட். இவர் சொல்றாரு படிக்கிறதுக்கு தான் எல்லாரும் போனாங்க போனாங்கன்னு அடிச்சுக்கிறாரு. படிக்கிறதுக்கு போனா ஏங்க நீங்க எல்லாம் இங்க வந்து உட்காரீங்கன்னு என் தலைவர் கேட்டார். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். அடிச்சு பின்னிடுவேன், அடிச்சு பின்னிடுவான்னு ஒண்ணு. ஏன் பேசுறா பேச மாட்டேன், நீங்க சந்தேகம் அப்புறம் பேசு. தலைப்பே தெரியாம இவ்வளவு நேரம் 5 நிமிஷம் பேசினாரு. சரிம்மா, நீ தலைப்பு தெரிஞ்சிட்டு 4 நிமிஷம் நல்லா பேசுமா? அவன் படிக்க போயிருந்தா ஏன் இப்படி எழுத போறா? லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்ட, இன்னும் எழுதல. ஏன் எழுதல? பச்சை தான் எழுதிருப்பான். அவனுக்கு எழுத தெரியல, அதனால யாரையும் கேட்டிருக்கா? அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது இவர் எங்கிருந்து நீங்கள் அழைத்து வந்தீர்கள்? மீன் மார்க்கெட்டில் இருந்து வந்தது போல் பேசிக் கொண்டிருக்கிறார். பேச்சாளர்கள் எந்த முறையில் வேணாலும் பேசலாம். நீ பேசுனதான் குறை சொன்னா, இப்ப பேசுன அவ்வளவுதான். சொல்லுங்க. என் தலைவர் சொன்னது போல நானும் இதனால் பாதிக்கப்பட்டவள் தான். படிக்க போனாடி 4 பேர் மடிக்க உடலையே. ஒரு பையன் இப்ப 4ஆம் கிளாஸ்லயே உட்காந்து நைட் ஃபுல்லா எழுதுறான். நினைக்கிறாங்க பையன் ஹோம்ஒர்க் எழுதுறான், உந்து விழுந்து படிக்கிறான். காலைல கேக்குறாங்க, எப்ப ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? நான் பாத்துக்கிறோம் வேலைய பாரு. ஓ, பேப்பரை மடிச்சு பேக்ல வைப்பான். என்னப்பா அது, உன் வேலைய பாருன்ன? ஓஹோ, போறான் ஸ்கூலுக்கு. டார்லிங், அவங்க கூட படிக்கிற பொண்ணு. ஓ, அப்படி திடீர்னு என்ன கூப்பிட்டீங்களோன்னு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கேக்குது, என்னடா? ஓ சி, இந்தாமா எனக்கு ஒரு சேஞ்ச் ஒரு கிடையாது. இந்தாமா லவ் லெட்டர் படி. 4வது படிக்கிற பையன்
9 வயசு பையன் அந்த பொண்ணு சொல்றா சீப்போ உனக்கு பிடிக்கல பிடிக்கல உனக்கு வேணானே பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட குடுமா ஓ இது அவன் அந்த பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற அப்ப படிக்க போலாமே படிக்க போயிருந்தா ஏன் லவ் லெட்டர் எழுத போறான் இல்லையா எதுவா இருந்தா என்ன நடுவர் அவர்களே அதுவும் ஒரு படிப்பு தானே அதுலயே அவன் தப்பு தப்பா எழுதாத பொண்ணு காட்டி போச்சு இல்லம்மா அப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு லெட்டர் கொடுத்தால் இவர்கள் ஓகே சொல்வார்களா என்று சொல்லுங்க நான் இங்கே எழுதி தருகிறேன் நீங்க கொடுத்திருந்தா உங்களுக்கு எப்பவோ மடிஞ்சிருக்கும் நீங்க தப்பு தப்பா படிக்காம இருக்கீங்க இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்ன லாவண்யானா இப்ப நீங்க சொல்றது லவ் லெட்டர் எழுதுறதுக்கு படிக்க போறேன்னு சொல்றீங்களா எப்படி படிக்க போயிருந்தா எதுலயுமே தவறு வராது இப்ப அவங்க படிக்கல படிக்கல மடிக்க தான் போயிருக்காங்க உங்களை நீங்க படிக்கும் போது எத்தனை பேருமே உங்களுக்கு மடிக்கிறதா ட்ரை பண்ணாங்க லிஸ்ட் வச்சிக்கிறது இல்ல தலைவர் ஒரு லிஸ்ட் வச்சிக்கிறது இல்ல நீங்க பொதுவா நடுவுல ஒரே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் சொல்லுப்பா நானும் பேசினா அவரும் பேசினா திரும்பி பார்க்கவே இல்ல யோ திரும்பி பார்த்தியா கழுத்து ரொம்ப நேரமா மடிக்காம பேசுறீங்க நடுவுல அவர்களே ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீ வந்து பேசி சீர்மா பாரு சரிமா உனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு டக்குனு வேற எந்த கருத்து இருந்தா சொல்லிட்டு உட்காருமா அவர் நாலாவது படிக்கிற பையனே இப்படின்னா அப்ப கல்லூரியில படிக்கிறவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க அவன் காலேஜ் லயலா காலேஜ் இங்க நுங்கம்பாக்கத்துல இருக்கும் அந்த பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ்ல இருக்கும் இங்க வந்து காலையில பைக் எடுப்பான் காலேஜுக்கு போறதுக்கு அந்த பொண்ணோட காலேஜ் ஹாஸ்டல்ல போய் நிக்கும் அது அந்த பொண்ணோட காலேஜ் அந்த பொண்ணு காலேஜுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் மடிக்க போறான் அப்ப அவன் படிக்க என்னதான் அவன் மடிக்க போயிருந்தாலும் ஸ்டெல்லா மேரிஸ் என்ற அந்த போர்டை படிக்கவா செய்கிறான் இல்லையா காலேஜ் கேம்பஸ் வாசல தான் நிக்கிறான் போர்டு படிக்க போலாம் அவங்க அந்த பையன் செஞ்ச மாதிரி இல்ல இவர்களே செஞ்ச மாதிரி இருக்கு அனுபவம் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் நல்ல சிறந்த பாடம் பாடம் அழகா சொல்றாங்க அந்த பெண்மணியா இருந்தாலும் அழகா தன்னோட கருத்தை பதிவு செய்யறீங்க அனுபவம் எனக்கும் இருக்கு இல்லையா அது சொல்லிட்டீங்க பள்ளியில படிக்கும் போது இருக்கு கல்லூரியில படிக்கும் போது இருக்கு ஏன் இப்பவும் இருக்குல்ல ஓ ஓ ஓ மகிழ்ச்சியாக இருக்கின்றது பத்து செகண்ட்ல நீங்க நல்ல தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்றேன் ஏன்னா தலைப்பே தெரியாம பேசுறவங்களுக்கு தீர்ப்பு கரெக்டா சொல்லுங்க சரி வந்து உட்காருங்கம்மா நிறைய பேரை வந்து படிக்கும்போது இவங்க படிக்க போய் எத்தனை பேரும் படிக்கலை நிறைய பேர் மடிச்சிருக்காங்க இவங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்கள படிக்க விடலை இதில் நாலாவது படிக்கிற பையன் வேற லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு கொடுத்துருக்கேன் அந்த பொண்ணு வேணானா பக்கத்து பொண்ணு கொடுக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் அப்போ அப்போ எவன் படிக்க போகிறான் எவன் படிக்க போகிறான் படிக்கிறதுலாம் போல பெண்களை மடிக்கிறது தான் போகிறான் அழகாக ரெண்டு பேரும் பேசி முடிச்சிருக்காங்க நிறைவாக பேசுறது நம்மளுடைய வெங்கட்ராஜனே வாங்க பேசுங்க வணக்கம் சொல்லணும் மலா இருக்கும் வணக்கம் சொல்லிடுறேன் இல்லை சொல்லிட்டீங்க சொன்னால் சொல்லுங்க சொல்லலாம் விடுங்க வெளிப்படையாக கேட்க முடியும் நாங்களாம் சரி சொல்லிடுறேன் வணக்கம் ஆமாம் நான் எதை பற்றி பேசணும் இல்லையா உங்கள் டீமே அப்படி தானா எனதானி என்றாலே அப்படித்தான் நடுவர் அவர்களே சரி விட்டுரு சொல்லுப்பா சொல்லுங்க வெங்கடாஜனே சார் பேர் தான் யார் பேர் சார் பேர் சார் பேர் கோதண்டம் என்னை மாதிரி தான் ஒளியாக தான் இருக்கிறாரு சரி அது இப்போ பிரச்சனை இல்லை இது மாணவர்கள் படிக்க போறாங்களா சைட் அடிக்க போறாங்களா விவாதம் இல்லையா ஆமா பொண்ணுங்கிட்ட பையன் பேசினா தப்பா சத்தியமா தப்பு கிடையாது நம்ம தப்பாமா தப்பு இல்ல ஆனா பேசுறதோட நோக்கம் இருக்கு இல்லையா அதெல்லாம் யாருமா கேட்ட விட்டுருங்க நீ அந்த பொண்ணு கண்ணை பார்த்து பேசு பையன் கண்ணை பார்த்து பேசு வெங்கடராஜனே நீங்க பேசுறது இந்த பொண்ணுகிட்டே பேசக்கூடாது ஆடியன்ஸ் பார்த்து பல பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பொண்ணு அந்த சைடு உட்கார வச்சுட்டீங்க ஒன்னா இருக்காது வளர்த்து வந்து மாறி நான் நினைக்கிறேன் ரொம்ப பேசிட்டாங்க ஒன்று பதினெட்டு நிமிஷம் இருக்கா இல்ல முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா டைம் முடிஞ்சு போச்சு அப்போ உங்க இடத்துல ஆண்டிங்களா முடிச்சுட்டு போயிரு ரொம்ப நன்றி எனக்கு கொடுத்தது அதாவது ரெண்டு பேர் ரெண்டு டீமுமே நல்லா பேசிட்டீங்க அணித்தலைவர்களும் நல்லா பேசுறீங்க உங்களுக்கு கருத்துக்களை அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்கள நல்லா பேசியிருக்காங்க இந்த கால இளைஞர்கள் வந்து பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் செல்வது எதற்குன்னா படிக்க தான் சும்மா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சைட் அடிப்பான்
இல்லை பிகரம் அடிக்கிறதுக்காக போவான், அதெல்லாம் வந்து நீங்கள் ஒத்துக்கலாமா? அது கிடையாது, படிக்கிறதுக்காக மட்டும்தான் போகிறாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருனா, இப்போ 100 கோடி மக்கள் இருக்காங்க, 100 கோடி மக்களுமே படிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து படிப்பில் எந்த இடத்துல இருக்குது தெரியுமா? புள்ளி விவரத்தில் 9வது இடத்துல இருக்குது, மக்கள் தொகை பெருக்கத்தில் 2வது இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இருக்குது, மடிக்கிறதுல. ஆமாம், ஃபிகரை மடிக்கிறதுல, அதை பெண்களை மடிப்பதற்காக மட்டும்தான் நீங்கள் சொல்கிற கருத்து பார்த்தீங்கன்னா 100% 99% அதுக்கு தான், 1% தான் படிக்கிறாங்க. அப்படி இல்லை நடுவர் அவர்களே, அந்த 2% வந்திருக்காங்க இல்லையா அந்த மக்கள் தொகையில், அது எதற்காகனா இனிமேட்டு நிறைய குழந்தைகளை உருவாக்கி படிக்க வச்சு அதுலேயும் நம்ம முதல் இடத்துக்கு போகலான்றதுக்காக தான். இது யாராவது மிமிக்ரி வாய்ஸில் பேச ட்ரை பண்ண? இல்லை இல்லை, என் வாய்ஸ்லேயே தான். பொதுவாக கதிர் பேசும்போது தான் ஏதோ மிமிக்ரி வாய்ஸில் ட்ரை பண்ண, 2 புருவத்தையும் மேலே தூக்கி கேள்விக்குறியாகி பேசும்போது எனக்கு டவுட் ஆகிட்டேன். பரவாயில்ல விட்டுரு, இவர் சொல்றது வந்து இது திரும்பி கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்தி அந்த குழந்தைய ஜட்ஜ்மென்ட் தான் கொடுக்கணும். இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டு, கேள்வி கேட்கல, இல்ல இவர் சொல்றது இப்படி சொல்றாரு, நீங்க சொல்றது இப்படி சொல்றீங்க. சோ நம்ம வந்து இப்ப முடிவா ஒரு இடத்துக்கு வந்து சொல்லி ஆகணும், ஏன்னா இங்க உட்காந்து கண்டிப்பா அதை சொல்லித்தான் ஆகணும். இப்போ அதிகபட்சமாக, ஏன்னா இது சமுதாய சீர்திருத்தோடு நம்மளோட டபுள் .com நிகழ்ச்சியில் இந்த பட்டிமன்றத்து மூலமாக தீர்ப்புகளை சொல்லி ரெண்டு பேரும் பேசுந்த அலசி அரைஞ்சி நான் தீர்ப்பு சொல்லியானோ அதுதான் மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். நாளை பின்ன நாளைக்கு போகும்போது நம்மளை கைகுலுக்கி பேசுவான். ஸோ எதற்காக பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் செல்வது எதற்காக அப்படின்னா, பெண்களை மடிப்பதற்காக மட்டுமே என்று நினைத்துடாதீங்க. படிப்பதற்காகவும் கூட தான், ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில், ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு கை இருக்கு, ரெண்டு கால் இருக்கு, மூக்கில் ரெண்டு சந்து இருக்கு. ஸோ இது மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கும்போது பசங்க படிக்கிற வயது, அந்த படிக்கிற வயதில் படிக்கும் போதே காதல் அனுபவம், பெண்களை லைட்டாக சும்மா ஜாலியாக பேசுறதுதான். ஸோ அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, ஆனால் 90% பெண்களை மடிப்பதற்காக தான் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்க முடியாது. பாதிக்கு பாதியாக இருக்குது, படிப்பதற்காகவும் செல்கிறார்கள், பெண்களை மடிப்பதற்காகவும் செல்கிறார்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு நேரத்தில் உங்களை சந்திச்சில் இந்த டபுள் .com நிகழ்ச்சி மூலமாக இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.